அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்வரோட தனிப்பிரிவுக்கு வந்து எப்படி நம்ம புகார் அளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தமிழக முதல்வரிடம் பொதுமக்கள் புகார் அளிக்க வசதியாக முதல்வரின் தனிப்பிரிவு இணையதளம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்றது. இதையடுத்து அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றார். ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்று 1 மாத காலம் ஆன நிலையில் பல்வேறு திட்டங்களுக்கு வழிவகுத்து வருகிறார். கொரோனா நிவாரணத் தொகை 4000, 14 இலவச அரிசி மளிகைப் பொருட்கள், செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விபத்தில் இழந்த குடும்பங்களுக்கு அரசு பணி மற்றும் உதவித்தொகை, முன்களப் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து என பல்வேறு அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிட்டு அதிரடி காட்டி வருகிறார். அதேபோல் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் பொதுமக்கள் புகாரளிக்க வசதியாக முதல்வரின் தனிப்பிரிவு இணையதளம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. www.cmcell.gov.in என்ற இணையதளத்தில் மக்கள் புகாரளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தான் வந்து அதோட இன்டர்ஃபேஸு. உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து தமிழில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தமிழில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இங்கிலீஷில் வச்சுக்கலாம் வேணாம். ஸோ லார்ஜ் எவர் கிவன்ஸ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வெரி சிம்பிள் தான். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஊர், டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், நேமு, இந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கே நீங்கள் வந்துட்டு ஏதோ மனம் அனுப்பலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் திட்டத்தை வந்து இப்போ அறிவித்தாங்க. ஸோ அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து சிஎம்கே வந்துட்டு மெயில் பண்ணுறது, லெட்டர் பண்ணுறது, நம்மளோட குறைகளை வந்து தெரிவிக்கிறது அந்த சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அரசோட அப்டேட் வந்து உடனடியாக தெரிஞ்சுக்க கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல்லை கிளிக் பண்ணி நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடன்படாமல் வந்து சேரும். டாடா, பை பை, டேக் கேர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.